ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா விதைகள். ஸோ நம்ம விதைகள்லேருந்து செடிகள் வளர்க்குறது நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட சீட்ஸ் வாங்குறவங்க கூட யோசிக்கிறாங்க, விதைகள் வாங்கி வளர்த்தா வளருமா, எங்களுக்கு அது வளர்க்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பொதுவாக நர்சரியில் செடிகள் வாங்குறீங்க, அல்லது என்கிட்ட கட்டிங்ஸ் வாங்குறீங்க, பொதுவாக கட்டிங்ஸ் வாங்கி வளர்க்குறீங்கன்னா ரொம்ப எளிதாக வளர்த்துடலாம். ஆனால் ஒரு விதையிலேருந்து வளர்க்கும் போது ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி வளர்க்கணும், கவனமாக வளர்த்து வளரணும். அப்போது நமக்கு வந்து தனி எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிடும், நம்ம ஒரு பெரிய கார்டன் மாதிரி ஆகிடலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தனி அனுபவமே கொடுத்துரும் இந்த விதைகள். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் விரிவாக இந்த வீடியோவில். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம விதைகள் தேர்ந்தெடுக்கும் முறையை பார்க்கலாம். விதைகள் வந்து நம்ம வந்து கடைகளில் வாங்குகிறோம், அல்லது ஒரு யார்கிட்டையோ வாங்குகிறோம் அப்படின்னா விதைகள் வந்து நல்ல மெச்சூரான விதைகளாக இருக்கான்னு பார்க்கணும். சில விதைகள் பூச்சி அரிச்சிருக்கலாம், ஓட்டை விழுந்திருக்கலாம், அந்த மாதிரியான விதைகளை எடுத்துகிட்டு நல்ல மெச்சூரான விதைகளாக நம்ம வந்து விதைக்கணும். நம்ம போடுற விதைகள் எல்லாமே முளைச்சி வளரும்போது நமக்கு ஒரு நல்ல திருப்தி இருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி விதைகள் தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்து பார்க்குறது ரெண்டாவது சீட்லிங் பாட். நம்ம வந்து விதைகள் போடுறோம் அப்படின்னா, அது வந்து காய்கறி விதைகளாக விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொடி விதைகளோ, கத்திரி அல்லது தக்காளி இந்த மாதிரி காய்கறி விதைகளோ போடும்போது கொஞ்சம் பெரிய பாட் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும், அல்லது பெரிய க்ரோ பேக்ஸ் வச்சு வளர்க்கணும். சின்ன சின்ன பூச்செடிகள் மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன தொட்டிகளே போதுமானது, மண் தொட்டியோ அல்லது பிளாஸ்டிக் தொட்டியோ போதுமானது. இந்த மாதிரி நம்ம வந்து தொட்டியும் தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். அடுத்து மூணாவது பார்க்க போகிறது என்விரான்மெண்ட். நம்ம வந்து செடிகள் வளர்க்குறோம், விதைகள்லேருந்து வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக என்விரான்மெண்ட் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா பெரிய செடிகளாக இருக்கும்போது பெரிய நல்ல அதிகமான வெயிலையும் அதிகமான மழையும் தாங்கி வளரும், சாஞ்சி போகாது, சீக்கிரத்தில் கருகியும் போகாது. ஆனால் வந்து குட்டி குட்டியான செடிகள் வந்து விதைகள்லேருந்து அப்போ தான் எடுத்து முளைச்சி வளர போது பெரிய அதிகமான வெயில் இருக்கும்போதோ அதிகமான மழை அடிக்கும் போதோ அது கருகி போகும், அல்லது சாஞ்சி விழுந்துடும். இந்த மாதிரியான இதெல்லாமே நிகழும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நிழலான பகுதியோ, மழை அதிகமாக படாத பகுதி, வெயில் அதிகமான படாத பகுதியில் நம்ம வந்து செடிகளை எடுத்து தொட்டிகளை எடுத்து வளர்க்கணும். இதுக்காக சீட்லிங் ட்ரேஸ்லாம் விற்கிறாங்க, அந்த மாதிரி கூட வாங்கி நிழலில் எடுத்து வளர்க்கலாம் விதைகள் போட்டு. அதுக்கப்புறமா நம்ம வளர பெரிய செடி ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு நாலு இலை வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம தொட்டியில் மாற்றி நட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் கூட நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நான் ரெகுலரான என்னோடய தொட்டியிலே நான் போடுற வளர்க்குற தொட்டியிலே நான் போட்டு வளர்த்துடுவேன். அடுத்து பார்க்குறது வந்து ரீபாட்டிங் டைம். நம்ம ரீபாட்டிங் டைம் கரெக்டான டைமுக்கு ரீபாட் பண்ணிடணும். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய செடியாகவும் வளர விட வேண்டாம், ரொம்ப சின்ன செடியிலே எடுத்து நாற்று எடுத்து மாற்றி நடவும் கூடாது. ஒரு அஞ்சு ஆறு இலை வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து இன்னொரு தொட்டியில் எடுத்து நடணும். ஏன்னா ஒரே தொட்டியில் நிறைய செடிகள் வளரும் போது அவ்வளவுக்கும் சத்துக்கள் கிடைக்காம செடிகள் காஞ்சி போகும். சின்ன சின்ன செடிகளாகவே இருக்கும், சரியாக வளர்ச்சி இல்லாமல். அதனால் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு ரீபாட் பண்ணும்போது அந்த செடிகள் எல்லாமே நல்லா வளர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தொட்டியில் குறைஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு தொட்டியில் ரெண்டு அல்லது மூணு செடிகள் தான் வச்சு வளர்க்கணும். அடுத்து பார்க்குறது லாஸ்ட் ஒன், வாட்டரிங். செடிகளுக்கு வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா குட்டி குட்டி செடிகள் சீக்கிரமாக சாஞ்சி விழுந்துடும். அதனால் நம்ம வந்து கவனமாக பார்த்து மண்ணை வந்து அணைச்சி அணைச்சி கொடுத்து செடிகளுக்கு தண்ணீர் விடணும். இந்த மாதிரி பார்த்து பண்ணும்போது விதைகள், நம்ம விளைவிக்கிற விதைகள் எல்லாமே செடிகளாக வளரும், பூக்களோ காய்களோ நிறைய கொடுக்கும், நமக்கும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாமே நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.